பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, பணம் தான் வாழ்க்கையே ஆகுது. ஒரு டிக்கெட்டு 300 ரூபா டிக்கெட் எடுத்து போகக்கூடிய நிலைமையில இருந்தால் அந்த வந்து ஒரு நாள் வருமானமாக இருக்கும்போது நாங்கள் போக முடியாது. அப்படிங்கும்போது ஆசைகள் இருக்கும், அணிவிக்க முடியாத மனிதர்களாக தான் நாங்களாம் இருக்கோம். நான் என்ன பண்ணுவேன், அட்லீஸ்ட் ஒரு 15% ஹோட்டலுக்கு 10% அவுட்டிங்க்கு. சென்னைக்கு வந்து அப்போ 1.5 லட்சம் வெள்ளி செலவாயிருக்கு எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் ரொம்ப ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை வரதுனால அதிகமாக துணி இந்த குளோத்துலாம் வாங்கியிருக்காங்க. ஸ்ரீநகர் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா செலவு நிறையா தான் ஆகும். ஏன்னா சராசரியாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் ஒரு ஜூஸ் வாங்கினாலுமே பார்த்தீங்கன்னா 30 ரூபா இருக்குன்னா டி நகர் வந்தாலே 60 ரூபா விற்பாங்க. சொல்கிறேன், நாங்கள் நம்ம கணக்கெல்லாம் போட்டுலாம் பண்ணுறதில்ல. நான் பிஸ்னஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு அது அந்த மாதிரி வந்தால கணக்கெல்லாம் போட மாட்டோம். கணக்கெல்லாம் எதுவும் போடாமல் நாங்கள் என்ன சொல்கிறது, நான் ஒரு கான்ட்ராக்டர் தான், அதனால் எனக்கு அந்த மாதிரி பட்ஜெட் போட்டுலாம் நான் பண்ண மாட்டோம். இல்லை, நான் வந்து பேங்க்கில் தான் போட்டு வைப்போம். ஏன்னா பசங்களை ஸ்கூல் ஃபீஸ் வரணும், அதுக்கப்புறம் காலேஜெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சமாக அவங்களுக்கு செப்பியாக சேர்த்து வச்சுருப்போம். அதனால் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேங்க்கில் தான் சேர்த்து வைப்போம். இடமாவோ அந்த மாதிரி பொருளாக எதுவும் வாங்கி வைக்க மாட்டோம். நான் உழைக்கணும்னு ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு சம்பளத்தில் கடன் கட்ட ஆரம்பித்தேன். அன்னையிலேருந்து இன்ன வரையும் 40 வயசாகுது, கடனை தானே கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து கடை வாங்கி இப்படியே சமாளிச்சுட்டு தான் போகுது. நீங்கள் சொல்கிற கேள்விக்கு வந்து இன்னும் சேமிப்புங்கிறது வந்து அந்த வாழ்க்கைக்குள்ளே இன்னும் வரலண்ணா. அது கண்டிப்பாக ஒரு இங்கேருந்து வில்லேஜ் தான், வில்லேஜுக்கு போனோம்னா 1 வாரம் இருந்தோம்னா 1 வாரத்துக்குள்ளே ஒரு நம்ம தனிப்பட்ட செலவே ஒரு 5000 அப்படின்னு எடுத்து வச்சுருவோம். என்னை பொறுத்தவரையும் நான் கணக்கு பார்க்கல. கணக்கு பார்த்தா நம்மளை விட்டு 10 பைசா குறை ஒழிஞ்சு கூடாது. அது ஒரு நமக்கே ஒரு மனசு இதில் சங்கடமாக வரும். ஆக அவ்வளோ செலவழிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு சேமிக்க நினைப்போம். அந்த சேமிக்க நினச்சி நம்ம சின்சியராக போராடுவோம், இன்றைக்கி இவ்வளோ சம்பாதிக்கணும் இவ்வளோ சம்பாதிக்கணும். ஆனால் நம்மளை விட்டு அந்த காசு வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து நான் நல்லா அனுபவிச்சிட்டேன். அதனால தான் வந்து இன்றைக்கி வர்றதை இவ்வளோ இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இந்த குளிர் சாப்பிட்டேன், டீ சாப்பிட்டேன், சாப்பாடு சாப்பிட்டேன். இது வந்து ஒரு உதவி தான். இப்போ நம்ம வந்து இன்னொரு ஆளுக்கு செலவழிக்க வந்து நமக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அதில் வந்து அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். சேமிப்புன்றது வந்துட்டு எங்களுக்கு தேவைப்பட்ட செலவுக்கு தான் நாங்கள் செய்வோம். இல்லை, சேமிப்புன்றது வந்து நாங்கள் தேவைப்படாததுக்கு உண்மையிலே வந்து அதை செலவு பண்ண மாட்டோம். தேவை எதுக்குப்படுதோ அதுக்கு மட்டும்தான் நாங்கள் செலவு செய்வோம். அதிகமாக சென்னைக்கு வந்திருக்கேன். சென்னைக்கு வந்து அப்போ 1.5 லட்சம் வெள்ளி செலவாயிருக்கு எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் ரொம்ப ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை வரதுனால அதிகமாக துணி இந்த குளோத்துலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் ரொம்ப செலவு பண்ணியிருக்கோம். இல்லை, நாங்கள் இந்த மாதிரி ஷாப்பிங்காக வேண்டி தான் இந்த மாதிரி நாங்கள் காசை சேமி பண்ணி எடுத்தாந்து செலவு பண்ணிட்டு போகிறோம். மற்றபடி அதுக்காக அப்படி வராது. அவங்கவுங்க வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் குறைக்கலாம். இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்டாங்கன்னா செலவு அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு அந்த வருமானம் தேடணும், தேடினா தான் இவங்க இந்த மாதிரி செலவு பண்ணலாம், இல்லைன்னா பண்ண முடியாது. வீட்டுக்கு உண்டான பொருள் மளிகை சாமான வாங்குவோம், குழந்தைங்களுக்கு தேவையான துணிமணி வாங்குவோம். அதிகம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அது ஹோட்டல்லாம் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ரொம்ப எமர்ஜென்சின்னா அப்புறம் டைம் இல்லை அந்த டைம்லாம் ஹோட்டல் யூஸ். சேமிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஜுவல்ல போடுவோம். மித்தபடி குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு தான் செலவு பண்ணிகிட்ருக்குறோம். பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, பணம் தான் வாழ்க்கையே ஆகுது, பணம் தான் வாழ்க்கையே நிர்ணயிக்குது. எடுத்துகிட்டு வர்றது இப்போ 2000 ரூபான்னா அந்த 2000 முடிக்கணும்னு பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆக தான் செய்யுது, ஒரு வழி கிடையாது. ஹோட்டல் போனால் ஃபேமிலியாக போனால் அது ஆகுது, ஸ்பெண்ட் பண்ண தான் ஆகுது, செலவாகத்தான் செய்யுது. இண்டிவிஜுவலாக போனால் நம்ம எங்கே சாப்பிட்றோம், சாப்பிட்றதில்ல இந்த மாதிரி ஏதாவது. காசு எல்லா லைஃப்லையும் முக்கியமாக, லைஃப் ஓடணும்னா காசு கண்டிப்பாக வேணும். முக்கியமான விஷயத்துக்கு சேமிக்கணும்னா இப்போ திடீர்னு நம்மளோட வாழ்வாதாரம் போயிடுச்சு வச்சுக்கோங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வேலை திடீர்னு நின்று போச்சு, இல்லை வேலை விட்டுரும், அந்த நேரத்தில் ஓட்டணும் அப்படின்னா சேமிப்பு கண்டிப்பாக வேணும் இல்லையா? எல்லா எமர்ஜென்சிக்கும் வேணும். டிபெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து. ஸோ இப்போ ஒரு மந்த்லி இன்கம் எடுத்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அட்லீஸ்ட் ஒரு 15% ஹோட்டலுக்கு 10% அவுட்டிங்க்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே வில் நாட் சேர்ந்து அது சொல்லி 15% ஆஃப் யுவர் மந்த்லி இன்கம், 10% ஆஃப் யுவர் மந்த்லி இன்கம். என்ன என்னவாக இருந்தாலும் உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் அதிகமாக செலவு பண்ணலாம், இன்கம் கம்மியாச்சுன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு. நோட்லாம் பண்ண மாட்டோம், பட் அது எண்ட் ஆஃப் த டே, அது எண்ட் ஆஃப் த மந்த் நமக்கு தெரியும்ல எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு. பணம் சேமிப்புங்கிறத விட அவங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணுங்க. அவங்க சேமிப்புங்கிறது அப்புறம் அன்றாட தேவைக்கான பணங்கள் வந்து அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அது போக மீதம் உள்ளதைத்தான் சேமிக்க முடியும் இல்லையா? இன்றைக்கி குறைந்தது ஒரு குடும்பத்துக்கு ஒரு சராசரி ஒரு மனுஷன்
சராசரியாக 30,000 ரூபா நான் சொன்னது மினிமம் சொல்கிறேன், 30,000 ரூபாயாக இருந்தால் தான் குடும்பத்தை சமாளிக்க முடியும். அப்படிங்கும்போது 30,000 எல்லாருக்கும் கிடைக்குதா? மினிமம் எல்லோரும் குறைந்த ஒரு தான், ஒரு வாட்ச்மேனோ ஒரு டிரைவரோ போனால் ஒரு 15,000 தான் கிடைக்குது. மீதம் 15,000 அவனுக்கே தேவையாக இருக்குது. அப்படி தேவையாக இருக்கும் பொழுது அவன் சேமிப்புங்கிறது எட்டாத கனியாகிருது. சரி, அவங்காலத்துக்கு ஒரு 10 வருஷம் கழித்து அந்த 30,000 வரும்போது சேமிக்கலான்னு வரும்போது அவனுடைய தேவை வந்து அதிகரிக்குது. அப்படி அதிகரிக்கும் போது சேமிப்புங்கிறது இல்லாத பட்சமாக இருக்குது. அப்போ அடிப்படையில் ஒரு வருமானத்தை நிரந்தர வருமானம் மினிமம் இவ்வளவு இருக்கணும்ன்ட்டு எல்லாருக்கும் கிடைக்கும் வகையில் இந்த அரசு, எந்த ஒரு அரசாக இருந்தாலும் அதை வந்து பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் அமைத்து கொடுத்தால் சேமிப்புங்கிறது நடக்கும். அவங்க செலவழிக்கிறாங்கங்கிற மாதிரி நம்ம செலவழிக்க முடியாது. நம்மளுடைய இன்கம்மை பார்த்து தான் பண்ண முடியும். ஒரு ஐஸ்கிரீமோ இதோ வாங்க முடியும். ஒரு டிக்கெட்டு 300 ரூபா டிக்கெட் எடுத்து போகக்கூடிய நிலைமையில் இருந்தால் அந்த வந்து ஒரு நாள் வருமானமாக இருக்கும்போது நாங்கள் போக முடியாது. அப்படிங்கும்போது ஆசைகள் இருக்கும், அணிவிக்க முடியாத மனிதர்களாக தான் நாங்கள்லாம் இருக்கோம். சேவிங்ஸ்லாம் எதுவும் பணமில்லை, கரெக்டாக இருக்கலாம். அது போகிறது கரெக்டாக இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸை பொறுத்தவரை எவ்வளோ தூரம் போகிறோம் அந்த மாதிரி இருக்கும். மெயினாக ஃபியூல் தான் ஆகும்.